அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு இந்த ஷோ உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கு நான் உங்கள் முரளி. இன்னைக்கு வந்து 41வது மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துருக்கு இதுக்கு மேட்ச்சில். அதுக்கு முன்னாடி அதான் மூஞ்சில் சிரிப்பே இல்லைன்னா வரவே வராதுங்க போகக்க, அவ்வளோதான் அப்படி சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வந்து அபாரமாக வீழ்த்திருக்கு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது நடுவில் இந்த குவாலிஃபை ஆகிறதையும் வந்து தவிர்த்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டி இதெல்லாம் வேணவே வேணாம்னு தான் நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் விளையாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. யாரும் கோப்படாமல் இந்த ரிவ்யூ மட்டும் அமைதியாக கேட்குமாறு தாழ்த்தப்படுவேன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடலாம். ஸோ டாஸை வின் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ், இன்றைக்கி வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் தான், பரவாயில்லையே ரோஹித் சர்மா இல்லை பொலாட் வராரு, இவர் வந்து ஏன் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணணும் இல்லையானா வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு சிஎஸ்கேல. ஸோ அவங்க ஈஸியமாக நம்ம வந்து டிஃபீட் பண்ணலாம் அப்படின்ற, அதாவது சீக்கிரமாக எல்லா விக்கெட்டும் எடுத்துடலாம் அங்கேயே அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளான் தான் இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணி அங்கேயே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோனியை வந்து நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தருதில்ல. ஸோ வந்து டோனி சொல்லியிருந்தாரு போன மேட்ச்சில் எண்ட்லேயே சொல்லியிருந்தாரு அவங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னார். எல்லா நெகட்டிவிட்டி சீக்காலாம் வந்து பயங்கரமாக திட்டி தீத்தாரு, இல்லை எப்படி டோனி அப்படி சொல்லலாம், வாய்ப்பே தராமல் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அதை வந்து இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தாஹிரை வந்து ஏன் உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா சரி அவரையும் இறக்கி விடுற அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு டோனி. ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அமைதியாக இன்றைக்கி வந்து ஆக்ரோஷமே இல்லாமல் வேடிக்கை பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓப்பனர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் இறங்குறாரு, கூடவே வந்து நம்ம டூப்ளிசிஸ். ஸோ ஓப்பனர்ஸ் வந்து எப்பவுமே சாம் கரன் தான் இறங்குவார், இன்றைக்கி அவர் வந்து மிடில் ஆர்டரில் இறக்கிக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. எடுத்ததுமே டக் அவுட் ஆறாரு ஓப்பனர் அப்படின்றப்பே அங்கேயே ஒரு ட்ராபேக் தான் சிஎஸ்கே. சரி ஓகே இதுக்கப்புறமா ரைடு ஒருவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் பும்ரா இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனிங் இருக்க எல்லா பேட்ஸ்மேனுமே அங்கேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் வராரு ராய்டு, ராய்டு ரெண்டு ரெண்டில் அவுட் ஆகிட்டு போறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஜெகதீஷன் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஜெகதீஷனுக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. ஸோ அவருக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்தாங்க, அவர் வந்து நிற்கிறதுக்குள்ளாரே அவர் விக்கெட் எடுத்துட்டார் பும்ரா. ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த பேட் டே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டூப்ளிசிஸும் ரொம்ப நேரம் நிற்கல, அவரும் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டில் அவுட் ஆகிறாரு. ஸோ ரொம்ப நேரம் பொறுமையாக விளையாண்டத நம்ம தலை டோனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சாகர் ஓவரில் வந்து எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக விளையாடுவோம், வந்தால் மழை போனால் மடுடா அப்படின்ற மாதிரி அடித்து விளாட்றாரு. ஆனால் 16 ரன்ல அவரும் அவுட் ஆகிட்டு போய் திரும்பிடுறாரு. ஜடேஜாவுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் டே தான் சொல்லணும், ஏன்னா தவறான ஒரு ஷாட் எதிர்பாராத விதமாக அது கேட்சாக மாதிரி அவரும் அவுட் ஆகிறாரு. இதுக்கப்புறம் பவுலர்ஸாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி நேரத்தில் இல்லை நான் இருக்கேன் சுட்டி குழந்தைன்னு தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, நானும் வந்து பாகுபலி மாதிரி டீமை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் இழுக்கிற இல்லை பேட்டை வச்சு நீங்கள் வேறு லெவலில் விளையாண்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாம் கரனோட அந்த 50 தான் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எண்டில் வந்து 117 ரன் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், 9 விக்கெட் இழப்பு இருக்குது. ஸோ பவுலிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா பக்காவான ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங்கான ஒரு பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும். போல்ட் அண்ட் பும்ரா இவங்க ரெண்டு பேருமே தரமாட்டமாக்கிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ராகுல் சாகரும் அவரோட பங்கு 2 விக்கெட் எடுத்து கொடுக்க எல்லா பவுலர்ஸுமே கண்டெயின் பண்ணி பவுல் போட்டிருந்தாங்க. விக்கெட் எடுக்காத பவுலர்ஸ் கூட இன்றைக்கி வந்து ரொம்பவே ரிஸ்ட்ரிக்ஷனாக தான் வந்து ரன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு தான் சொன்னேன் டக்கு டக்குன்னு இவர் 3 விக்கெட் ஆகிட்டு 4 விக்கெட் எடுத்துருக்காரு. இன்றைக்கி போல்ட்லாம் போல்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ விக்கெட் எடுப்பார் கண்டெயின் பண்ணுவார்னு தெரியும், ஆனால் இவ்வளோ விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. மெயினான விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டார் பும்ராவும் அவரும் சரி. இந்த டாக் டீம் இப்படியே நீடிச்சது அப்படின்னா கப்பு இவங்களுக்கு தான் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து 2வது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே இதுலையாவது ஒரு 2-3 விக்கெட்டாவது போயிருந்தால் சந்தோஷப்பட்டுருக்கலாங்க, ஆனால் இங்கே அதுவும் நடக்கலை. பவுலர்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அது இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவுலிங் சைடில் வந்து இன்றைக்கி யாருமே விக்கெட் எடுக்கலை. இம்ரான் தாயர் இறக்கிவிட்டால் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க, அவர் இறக்கிட்டும் ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் தான் நான் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிஎஸ்கே வந்து இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸுக்கு ஈஸியாக வின் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஓப்பனர்ஸ் டிகாக் அண்ட் வந்து இஷான் கிஷான் இவங்க ரெண்டு பேருமே போதும் இந்த டீம் வின் பண்ண. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா டிகாக் வந்து 50 போடவில்லை, அது மட்டும் தான் எல்லாத்துக்கும் வருத்தமாக இருக்கும். இஷான் கிஷான்லாம் பிரிச்சிட்டார் 5-6. ஸோ இதிலே வந்து தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு பவராக இருக்காங்க. ரோஹித் சர்மா இல்லைனா கூட மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்லவே தேவையில்ல. ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான், மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா இல்லைனாலுமே அவங்களோட பேட்டிங் பவர் ஆகட்டும் பவுலிங் பவர் ஆகட்டும் அதிகமாகிட்டே தான் இருக்க வழியாக எங்கேயுமே டவுன் ஆகல, எங்கேயுமே அவங்க தப்பு பண்ணல. மைனஸ் அப்படின்னு சிஎஸ்கே பக்கம் எடுத்துக்கிட்டா. ஸோ டோனி வந்து இன்னைக்கு அவர் வந்து ஸோ எல்லாருமே என்கிட்ட அதான சொன்னாங்க, நான் அதை இன்றைக்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மேட்ச் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நீங்கள் நடந்திருக்கு. ஒருவேளை ஃபஸ்ட் மேட்ச் அப்படின்னால யங்ஸ்டர்ஸ் நல்லா ப்ளே பண்ணலையோ நல்லா அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு டவுட்டு. அடுத்த மேட்ச்லையும் கண்டிப்பாக வாய்ப்பு தருவார், இன்னும் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு தலைவர் வந்து போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவேன் தான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இதை பற்றி பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடுபடுறான்னு உங்களுக்கு மொழி டடாபட்டிக்கு.